திமுக தலைவர்கள் பட்டியல மக்களை தொடர்ந்து இழிவாக பேசி வருவதற்கு அரசு கடிவாளம் போட்டுள்ளதாக அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை வில்வவரம் பகுதியில் 300க்கும் மேற்பட்டோருக்கு நிவாரண உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு மதுரை மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக நம்முடைய கழக பொருளாளர் தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்தினுடைய துணைத் தலைவர் கூட்டுறவு பண்டகசாலையினுடைய தலைவருமான அன்பு சகோதரர் ராஜா அவருடைய குடும்பத்தினர் ஏற்பாடு செய்துள்ள இந்த நலத்திட்டங்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் பார்க்குறோம். இங்கே ஏறத்தாழ வருகிற அனைத்து இந்த பகுதியில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் நம்ம விழாபுரம் மற்ற பகுதியிலிருந்து இந்த பகுதியில் சுற்றுப்புறத்திலிருந்து வருகிற ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கி அரிசி சமையல் பொருட்கள் உள்பட கொடுத்து கொண்டிருக்கிறோம். சார், 100 நாட்களுக்கு முன்னால் பேசியதை வச்சு ஆர்எஸ் பாரதி அரசியல் தாழ்ப்புணர்ச்சி காரணமாகவே கைது செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஸ்டாலின், அதெல்லாம் சும்மா அவங்க வந்து திமுக வந்து இன்றைக்கே ஒரு பட்டியல இன மக்களை வந்து பேசணும் உண்மையா இல்லையா? 100 நாள் விடுங்க, 100 நாள் 200 நாள்னு இது ஒரு தலைவருக்குரிய அருகதையாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அதில் அவங்க மட்டும் இல்லை, தொடர்ந்து அந்த தலைவர்கள் அந்த சமுதாயத்தை பட்டியல இன மக்களை இழிவாகவே பேசி வர்றாங்க. எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லி இப்போ முன்ஜாமீன் வாங்குறாங்கல்ல, இன்றைக்கி எம்பியெல்லாம் போய் முன்ஜாமீன் ஏன் வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்க? வாங்குறாங்கனால என்னென்னா அவங்க பேசியிருக்காங்க, பேசுகிறது எப்படி பொறுமையாக இருக்காங்க? தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல இன மக்களை தரைக்குறைவாக விமர்சனம் செய்வதில் அவங்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு அரசு கடிவாளம் போட்டிருக்கு. ஒரு தடவை ஆர்எஸ் பாரதி மட்டும் இல்லை, தயாநிதி மாறன் பேசினார், டிஆர் பாலு இப்படி அப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஏதாச்சும் அந்த சமுதாய மக்கள் குதித்து எழுந்தால் தமிழக சட்ட ஒழுங்கு பாதுகாக்கணும் இல்லையா? சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற அப்புறம் யார் அந்த சமுதாய மக்கள் குதித்து எழுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாரதிய திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த நேரத்தில் கொரோனா இந்த தொற்று தடுக்கிறதுல அரசாங்கம் முன்புறமாக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி ஒரு விஷ பிரச்சாரத்தை கிளப்பி விட்டு கொண்டு இருக்கிறது, செய்து கொண்டிருக்கிற இதெல்லாம் சும்மா சொல்கிறது. திமுக செய்த ஊழலா? அவங்க செய்த ஊழலை இன்னும் மறக்கவே முடியாது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், அலைக்கற்ற ஊழல், இன்றைக்கும் கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டால் அவங்க தொலைக்காட்சிகள் எத்தனை வகையான தொலைக்காட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இத்தனை தொலைக்காட்சி எப்படி வந்தது? உழைச்சி சம்பாதிச்சாங்களா? என்ன மம்படி பிடிச்சி எங்கே வேலை பார்த்தாங்க? எப்படி வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு? நான் கேட்குறேன், இவ்வளோ சொத்து இவ்வளவு எப்படி வந்தது வசதி வாய்ப்பு? இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க தலைவர்கள்லாம் எடுத்துக்கோங்க, எத்தனை சாராய அதிபர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தொலைக்காட்சி அதிபர்கள் இருக்கிறாங்க, எத்தனை கல்லூரி முதல்வர் வச்சுருக்காங்க, கல்லூரியை நடத்திக்கிட்டு இருக்காங்க, மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, இதெல்லாம் எப்படி வந்தது? அவங்களுடைய முன்னால் அவங்களாம் எப்படி இருந்தாங்க? பெரிய டாட்டா பிர்லா பையங்களா, பிள்ளைங்களா? இல்லையே. திமுக ஊழலை பற்றி பேசுவதற்கு திமுக அருகதே இல்லை. அதான் ஸ்டாலின் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்கிறான்னா அதெல்லாம் சும்மா இதை மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுன்றதுக்காக ஒரு திமுகவுடைய அவரே சொல்கிறாரு. இப்போ ஆர்எஸ் பாரதி வந்து ஆசி போடுறாருன்னா ஆசி வழங்குறாருன்னு சொல்லலாமா? முதல்ல ஒரு தலைவன் என்ன செய்யணும், ஏயா நீ இது மாதிரி பேசின, கட்சிக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கிட்ட அப்படின்னு சொல்லாமல் ஆசி வழங்கினார்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க டிவியிலே போடுறாங்க. ஜாமீன் கிடைச்சதுக்கு ஆசையாக என்னங்க அது? இதெல்லாம் அவங்க திமுகவுடைய இது தான். அதனால தான் அவர் விலகிட்டார். இன்னைக்கு பல மக்கள் வந்து பட்டியல இன மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த காலத்திலேருந்து கொள்கை பிடிப்போடு இருக்கிறாங்க. பட்டியல இன மக்கள் அவங்களுடைய வாக்குகளை வங்கியை வாங்கி தான் இவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே ஆளுங்கட்சியாக வந்தாங்க. இன்றைக்கி அந்த மக்களை இழிவாக பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கி அந்த மக்கள் குதித்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கி பட்டியல இன மக்கள் குதித்து போய் உள்ளார்கள் என்பது தான் எங்களுடைய வெளிப்பாடு. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.